தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு வெற்றியே. நிறைய இல்லங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து நகர்ப்புற பகுதியில் இருக்கிறார்கள். ஒரு கிராமத்திலிருந்து நகருக்கு ஒரு குடியேற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னாலே அவளுடைய வாழ்க்கையில் இருவரும் ஒரு சம்பாத்தியம் செய்யக்கூடிய நிலை. இப்போ சென்னை நகரில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு 50 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரையில் கணவன் மனைவியும் இருவரும் ஒரு சம்பாத்தியம் செய்யக்கூடிய, இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இடங்களில் காலையில் கிளம்புனாங்கன்னா மாலை தான் வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த வாஷிங் மிஷின் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ நிறைய மக்கள், சென்னை மக்கள், அதே போல் பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரையை சார்ந்த மக்கள், திருச்சி சார்ந்த மக்கள் எனக்கு என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி, வாஷிங் மிஷினை எங்கே வைப்பது என்கிற கேள்வி. ஏன்னா அது வந்து தனித்தனி குடித்தனங்களாக இருக்கின்றபடியால் அந்த வாஷிங் மிஷின் என்பது இண்டிவிஜுவல் தனி வீடாக இருந்தால், தனிப்பட்ட முறையில் சுற்றுச்சூழல் அமைந்த ஒரு தனி வீடாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம வந்து வடமேற்கு சார்ந்த, தென்கிழக்கு சார்ந்த வெளிப்புற பகுதிகளை வைத்துக்கொள்ளலாம். தாராளமாக படிகளுக்கு அடியில் இருந்து அதை வைத்துக்கொள்ளலாம். தனியாக ஒரு வடமேற்கு வடக்கிலும் தென்கிழக்கு கிழக்கிலும் அறைகள் இருக்கின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வாஷிங் மிஷின் வைத்துக்கொள்ளலாம். வீட்டுக்குள்ளாக கழிவறைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே மட்டும்தான். கழிவறைகள் சில இடங்களில் தெற்கு சார்ந்த பகுதிகளில், தென்கிழக்கு பகுதிகளில் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் கழிவறைகளை உபயோகப்படுத்துவதை குறித்து உபயோகப்படுத்துவதை நிறுத்திவிட்டு வாஷிங் மிஷின் சார்ந்த விஷயத்தை அந்த இடத்துல நீங்கள் வந்து அமைத்துக்கொள்ளலாம். மிக முக்கியமாக வாஷிங் மிஷினுக்கு சரியான ஒரு அதை சரியான இடம், துவைக்கக்கூடிய அந்த மிஷின் சரியான இடம்னு சொன்னால், வடமேற்கு பகுதியில் ஒரு அறைகள் இருக்கின்ற பட்சம் அந்த அறைகளுக்கு உள்ளாகவும் அல்லது கழிவறைகள் இருக்கின்ற இடத்துல கழிவறைகளுக்கு உள்ளாகவும் நீங்கள் வாஷிங் மிஷினை வைத்துக்கொள்ளலாம். வாஷிங் மிஷின் வைக்க சரியான இடம் என்று சொன்னால் எனது வாஸ்து பயணத்தில் ப்ரிப்பேர், அதாவது எந்த இடத்தை நான் ஒதுக்குவேன் என்று சொன்னால் வடமேற்கு மட்டுமே. ஏற்கனவே நம்ம வந்து துவைக்கிற கல்லை பேசியிருக்கிறோம், தென்கிழக்கு வடமேற்குன்னு சொல்லியிருக்கோம். நான் துவைக்கிற கல் என்பது முதல் தரமாக தென்கிழக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் வாஷிங் மிஷினை பொறுத்தளவில் வடமேற்கு தான் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய, வாஸ்துவில் இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாஸ்து என்பது ஆதிகாலத்தில் வந்த விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி அப்கிரேட் ஆகிறதோ அதுபோல் வாஸ்தும் காலத்திற்கேற்ற போல் தன்னை மாற்றிக்கொள்கிறது என்று சொல்லலாம். அதாவது மாற்றமே நிலையானது, மாற்றமே உண்மையானது. அந்த வகையில் வாஷிங் மிஷின் என்பது வடமேற்கு மட்டுமே சாலச்சிறந்தது. மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.